மாட்டர். இப்போ வந்து எல்லாருமே அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம், சிடி ஸ்கேன். இந்த சிடி ஸ்கேன் வந்து அவசியமா, எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாமா, சிடி ஸ்கேன்ல நார்மல் அப்படின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமா? சிடி ஸ்கேன் என்பது அவசியம் என்றால் எடுக்க வேண்டும். எப்போ எடுக்கணும் என்பதை உங்கள் மருத்துவர் அறிவுறுத்துவார். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சிடி ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, கோவிட் தாக்கப்பட்டு நுரையீரல் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா நமக்கு தெரிகிறது ரெண்டு, ஒன்று கோவிடுடைய தாக்கம் இருக்கின்றதா இல்லையா, இருக்கின்ற பட்சத்தில் அது ரொம்ப மைல்டாக இருக்கா இல்லை சிவியராக இருக்கா. ஸோ சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சிடி சிவியாரிட்டி ஸ்கோர்னு ஒன்று கொடுப்பாங்க, நுரையின் பாதிப்பினுடைய அளவு, எத்தனை பர்சன்ட் லங் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டும். 50 விழுக்காடுக்கு மேல் நுரையீரல் பாதிப்பு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படலாம். 40-50% இருக்கிற பட்சத்தில் உங்களை மருத்துவர் தொடர் கண்காணிப்பில் வைப்பார்கள். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், முதல் வாரத்தில் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால அவ்வளவு யூஸ் இல்லை. நுரையீரல் பாதிப்பு என்பது முதல் வாரத்தின் பிற்பகுதியிலும் இரண்டாவது வாரத்திலும் தான் நோயின் பாதிப்பு வெளிப்படும். அது மட்டுமல்ல, முதல் வாரத்தில் நல்லாயிட்டேன், ரெண்டாவது வாரத்தில் திடீர்னு மறுபடியும் காய்ச்சல் வருது, இருமல் வருது, மூச்சுத்திணல் வருதுன்னா அப்போ சிடி ஸ்கேன் எடுக்கணும். எடுத்து உங்கள் மருத்துவ உதவியை நீங்கள் நாடுகின்ற சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு நோயின் தன்மையை அறிந்து அதற்குரிய மருத்துவத்தை கொடுப்பார். கண்டிப்பாக டாக்டர். அதே மாதிரி வந்து நீங்கள் ஆன்டிபாடி காக்டெயில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது வந்துட்டு எப்போ டாக்டர் புழக்கத்துக்கு வரும்? அதே மாதிரி வந்து அது கொடுத்தா கொரோனா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக, இன்றைய சூழ்நிலையில் ஆன்டிபாடி காக்டெயில் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. கொஞ்சம் காஸ்ட்லி இப்போதைக்கு இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் பாடியில் ஏற்படக்கூடிய வைரல் லோடை இது தடுக்கும், பின்னால் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக குறைக்கும். அண்ட் டாக்டர், அதே மாதிரி 2DG அப்படிங்கிற ட்ரக் வந்து நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தையாக இருக்குது, இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர். இன்னும் நார்மல் பயன்பாட்டுக்கு வரவில்லை, ஆய்வக முடிவில் இதனுடைய உபயோகம் கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுகின்ற நோயாளிகளுக்கு அவர்களுக்கு சீக்கிரம் ஆக்சிஜன் கொடுக்கறதுலேருந்து வெளிவரக்கூடிய தன்மை இருக்கின்றது என்பது ஆய்வக முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்னும் சில வாரங்களில் பயன்பாட்டிற்கு கண்டிப்பாக வந்துவிடும். டாக்டர், இப்போ ஒரு பொதுவான சந்தேகம் இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்துட்டு சிம்டம்ஸும் இருக்குது, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டும் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு, சிடி ஸ்கேனும் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துருச்சு, இதில் வந்து யார் வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ணணும், யார் வந்துட்டு அட்மிட் ஆகணும் டாக்டர்? ஓகே, நல்ல கேள்வி. இன்றைய சூழ்நிலையில் அறிகுறிகள் இருக்கின்றது, லேப் டெஸ்ட் எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் ரிசல்ட்டு எடுத்தாச்சு, உங்களுடைய மருத்துவரின் உதவியை நாடுங்கள். உங்களை பரிசோதித்து விட்டு உங்களுடைய சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்குது, அட்மிஷன் தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருங்கள் அப்படின்னு சொல்ல ஹோம் குவாரண்டைன் சொல்லுவாங்க. ஹோம் குவாரண்டைன்னா தனிமைப்படுத்துதல் மட்டுமல்ல, அவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும், கண்டிப்பாக அவர்களை மானிட்டரிங் செய்ய வேண்டும். ஏங்க தொடர்ந்து கண்காணிக்கணும், அவர் தான் மைல்டாக தானே இருக்குது, அப்படியே விட்டலாம்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், கோவிடினுடைய தாக்கம் முதல் வாரத்தில் முடிவதில்லை, 2 வாரங்கள் வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நோயின் தன்மை அதிகமாகலாம். முதல் வாரத்தில் நோயின் அறிகுறிகள் இல்லை என்றால் 2வது வாரத்தில் அது வெளிப்படலாம். முதல் வாரத்தில் மிக மிக மிதமாக இருக்கின்ற நோயின் தன்மை 2வது வாரத்தில் மிக அதிகமாக வெளிப்படலாம். திடீரென்று 2வது வாரம் நிறைய அட்மிஷன்ஸ் எல்லாமே 2வது வாரம் தான் பார்க்குறோம். 6-12 நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். குவாரண்டைன் போன பிறகு 6வது நாள் முதல் 12வது நாள் வரை இப்போ தான் வீட்டில் உள்ளவர்களும் மருத்துவரும் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த டைமில் தான் வருது, மூச்சுத்திணறல் ஏற்படுறதா இருக்கட்டும், திடீர்னு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறதா இருக்கட்டும், தொடர்ந்து காய்ச்சல், தொடர் வறட்டு இருமல், இப்படி 5 நாட்களுக்கு பிறகு எப்பொழுது தொடர் காய்ச்சல் இருக்கின்றதோ, எப்பொழுது தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்கின்றதோ, பேசக்கூட முடியாது, பேசும்போது இருமல் வரும், பாத்ரூம் போயிட்டு வந்துனா மேல் மூச்சு வாங்கும், உட்கார்ந்துருக்கும் போதே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், இப்படி இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். இந்த நோயாளிக்கு அட்மிஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது நிறைய பேர் பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுது, அப்போ சேச்சுரேஷன் லெவல் 90% குறையும் போது என்ன பண்ணணும் சொல்லுங்கள் டாக்டர்? சேச்சுரேஷன் கம்மியான உடனே எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பதப்பதப்பு பதட்டம் தேவையில்லை. முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால்,
அந்த நோயாளியை குப்புறப்படுக்க வைக்க வேண்டும். ஜஸ்ட் பிளேஸ் தம் இன் ப்ரோன் பொசிஷன். அப்படி வைக்கின்ற பொழுது அவங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 3-6% அதிகமாகும். 2, நிதானமாக நோயாளியை மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விட சொல்லுங்கள். பிராணாயாமாவுக்கு எப்படி பயிற்சி சொல்லுவோமோ அது மாதிரி மூச்சை இழுத்து வெளியே விடுகின்ற பொழுது ஆக்சிஜனேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த டைமில் உங்கள் மருத்துவரின் உதவியை நாடுங்கள். அதன் பிறகு அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற வேண்டியது அவசியமாகின்றது. ஓகே டாக்டர். அண்ட் ஐஸ்வர்யா, நம்ம ஊரில் வந்து கொரோனா வேக்சின் 2 எடுத்துகிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. 1 மட்டும் போட்டுட்டு இன்னொரு டோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க மற்றும் சிலர் இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து கொரோனா தடுப்பூசியை போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் சைனாவில் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து இன்னும் 6 3rd தடுப்பூசி வந்து போடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்களாம். இப்படி அப்டேட்டே ஆகிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ்க்காக நாமளும் 3rd தடுப்பூசி போடக்கூடிய சூழ்நிலை வருமா இல்லையா அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும்.